அறநிலையினால திருப்புகளில் வந்து முருகனை பற்றி பாடிட்டு இங்கே இருந்த கடம்ப மரங்கள் மற்ற மரங்கள் விலங்குகள் எல்லாம் அடிச்சுட்டு வர்றதை பற்றி அறநிலையினால் திருப்புகளில் பாடியிருக்கார். அவ்வளோ ஒரு மிகப்பெரிய வீச்சில் வந்து இந்த நதி ஓடிட்டு இருந்திருக்கு. கௌசிகா நதி ஆரம்பிக்கிற இடம் எடுத்துட்டோம்னா குருடிமலைங்கிற மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மலைப்பகுதியில் ஆரம்பிக்கும். மலையிலிருந்து மேற்கு பகுதியில் வர்ற ஒரு நாலு ஓடைகள் இவங்க ஒன்று சேர்ந்து காட்டு பண்ணாரியம்மன் பகுதியில் ஒரு பெரும் ஓடையாக நரசிம்மநாயக்கன் பாளையம்மன் கடை. இப்படி ஒவ்வொரு இடங்களையும் ஐந்து ஓடைகள் பத்து ஓடைகள் ஒன்றா சேர்ந்து மிகப்பெரிய நதியை உருவெடுத்து வஞ்சிவளையம் பகுதியில் போய் நொய்யலில் ஒருங்கிணைந்தது. இந்த உலக உயிர்கள் சிறப்பாக வாழணும் அப்படின்னா நீர் அப்படிங்கிறது அடிப்படை. இது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிற பல்லுயிர் சூழலுக்கும் அடிப்படையான ஒன்று. இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து மூதாதையர்கிட்ட வாங்கினது கிடையாது, வருங்கால சந்ததிகிட்டேருந்து நம்ம கடன் வாங்கி உபயோகிச்சுட்டு இருக்கிறோம். இதை வந்து அவங்களுக்கு வட்டியோடு தர்றோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அசலையாவது நம்ம திருப்பி தரணும். ஏறத்தாழ நம்ம கௌசிகா நதி சார்ந்த செயல்பாடுகளில் ஒரு 20 to 30 பஞ்சாயத்துகள் பயனடையுது. கோயம்புத்தூர் வந்தால் இலவசமாக தண்ணி கிடைக்குமாப்பா, எந்த இடத்துல போனாலும் தண்ணி பாட்டில் வாங்கி தண்ணி குடிக்கிற தேவை இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கணுங்கிற ஒரு கனவெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்குது. அதை நோக்கி எங்கள் குழுக்கள் எல்லாமே நகர்ந்துட்டு இருக்கு. Thank you.